என்னங்க 12 நாள சிஎம் மேல ஸ்பெசிபிக் சார்ஜ் வைக்கிறாருங்க அவரு, அவரும் வைக்கிறாரு, அவங்களோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வைக்கிறாருங்க. 12 நாளாவது நோ ரியாக்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். சரி, அண்ணாமலையை கூட விட்டுட்டு போகலாம், நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மாறி சொல்லுங்க. தேசிய அளவில் இது போதில்ல, யூஆர் நாட் ரியாக்டிங். அப்போ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ மாதிரி இவ்வளோ நடந்திருக்குது. 10 நாள் 12 நாள் லேட்டஸ்ட்டாக 2 மணி நேரத்துனால வந்து ஆடியோ டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து பிடிஆர் ஆடியோ செகண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தொடர்படுத்தி பார்ப்போம். எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் தான். டிஎம்கேவோட எதிர்பார்க்கறதுக்கு தொடுக்க முடியல, கவுண்டர் சால்ட் பண்ண முடியல, எதிரி உங்களை சுற்றி வளைக்கலாம். நீங்கள் ஏன் வந்து அவங்க கண்டுகொள்ளலையா, இது அவ்வளோ பெரிய இல்லைன்னு நினைக்கிறாங்களா? எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும்? கண்டுகொள்ளாமல் இருப்பதல்ல இது பலவீனம். இன்னும் 10 நாளில் 2வது ஆண்டு வரப்போகுது. 2வது ஆண்டுக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறீர்கள் என்றால், வெறுமனே வந்து இந்த திராவிடம் ஒன்றியம் கீழடி இந்த பெருமை பேசியெல்லாம் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. இப்போ நீங்க இந்த ஒரு வாரத்துல நடந்தக்கூடிய தவறுகள் இல்ல பிரச்சனைகள், திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணீங்க. அதுல வராம ஆனாலும் திமுகவை தொடர்புபடுத்தி பேசக்கூடிய இன்னொரு விஷயம் ஜி ஸ்கொயர் மீதான ரைடு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி, சொல்றால என்ன அடி சிங் சக்ங்கறீங்களே? எனக்கு இன்னொரு தடவை போட்டியா போயிட்டு இருக்குங்க இவன். நாலு தடவை எனக்கு தான்டா போட்டான், நானும் பண்ணும் இல்ல. இது வந்து அண்ணாமலையோட அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிறகு டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியில வந்த பிறகு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். பிளாக்ல டிக்கெட் விற்கிற நிலைமைக்கு வருவேன்னு சத்தியமா நினைச்சு பார்த்தேன், ஆனா சத்தியம் தேட்டர் வாசல விற்கிறோம் நினைச்சு கூட பாக்கலடா. ஜி ஸ்கொயர் இஸ் அ கான்ட்ரோவர்ஷியல் ஆர்கனைசேஷன், எல்லோருக்கும் தெரியும். கடந்த 2 ஆண்டுகளா இந்த அரசு வந்ததுல இருந்தே ஜி ஸ்கொயர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், அவங்க லீகலா வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது ஃபைன். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷனை எப்படி சரி பண்ண போறீங்க? மக்கள் மத்தியில் ஜி ஸ்கொயருங்கிறது திமுகவின் சார்ந்தது அப்படிங்கிற பெர்செப்ஷன் இருக்குன்னு 100% ஊறி போச்சு. அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட, அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஜி ஸ்கொயர் சொல்றான். பச்சை பச்சையா கேப்பேன், மஞ்சள் மஞ்சளா கேப்பேன், எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா சொல்ல முடியாது. ஐ அக்ரி, பாலிடிக்ஸ்ன்றது நிரூபிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதான் சொன்னேன், குற்றச்சாட்டை தூக்கி அடிப்பான். டூஜி மாதிரி பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. அவர் எதுவும் புதுசா சொல்லி இல்ல, அதுல எந்த ஆதாரங்களும் இல்ல, எதுவுமே நிரூபிக்கப்படல, அவர் எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளையும் வலிமையா சொல்லல அப்படின்னு அவர் மேல பல சொல்றேன். ரொம்ப தவறான குற்றச்சாட்டு. அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், இன்னால் எம்பிக்கள் மீதான சொத்து குவிப்பு பட்டியல்ன்றது ஒரு கேட்டகரி, அது பார்ட் 1, தனியா வைங்க. சிஎம் மேல 200 கோடி வாங்கினான்றது சார்ஜ். என்ன நான் இழிச்ச வாங்க பாருங்க. இதுங்க 12 நாள் சிஎம் மேல ஸ்பெசிபிக் சார்ஜ் வைக்கிறாருங்க அவரு, அவரும் வைக்கிறாரு, அவங்களோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வைக்கிறாருங்க. 12 நாளாவது நோ ரியாக்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். என்ன ஆயிருக்கா? ஐயோ என்னாச்சு? செத்துட்டானயா கிழமை? என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேலை யாரும் பாக்கலப்பா. ஸ்டேட்ல இருக்க மீடியா அது அப்படியே கடந்து போகுது. ஆனா அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். டிவி காரணங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியனும் எவனும் கிடையாது. இது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வழக்கமா? இந்த மாதிரி எதிர்கட்சிகள் என்ன சார்ஜ் வைப்பாயா, அதுக்கு வந்து என்ன பண்றது, அப்படி இப்படிதான் பேசுவானுங்க அவனுக்கு. சரி, அண்ணாமலையை கூட விட்டுட்டு போகலாம், நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மாறி சொல்லணும். தேசிய அளவில் இது போதில்ல, யூஆர் நாட் ரியாக்டிங். இது எப்படி நீங்க 19வது குற்றச்சாட்டு சொல்லுங்க? தேர் இஸ் எ ஸ்பெசிபிக் சார்ஜ். இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல, தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இது நடுப்புற மறுபடியும் ஆடியோ, இன்னொரு ஆடியோ வருதுன்னு போது, பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக அரசியல் சதிவலை பின்ன இந்த ரைடும் இதோட தொடர்புபடுத்தி கண்டிப்பா இதோட தொடர்புபடுத்தி தான் பார்க்கணும். இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான், எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். அப்ப எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு ரெயின்போ மாதிரி இவ்வளவு நடந்திருக்குது. 10 நாள் 12 நாள் லேட்டஸ்டா 2 மணி நேரத்துனால வந்து ஆடியோ டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து பிடிஆர் ஆடியோ செகண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்ப்போம். எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் தான்.
ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கிடையில் இதை விடக்கூடாது, நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். டிஎம்கேவோட எதிர்த்தாக்குதல் தொடுக்க முடியல, கவுண்டர் அசால்ட் பண்ண முடியல, எதிரி உங்களை சுத்தி வளைக்கலாம், எல்லா பக்கமும் அணைக்கட்டுறாங்களே. நீங்க ஏன் வந்து அவங்க கண்டுகொள்ளலையா? இது அவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? எப்படி கண்டுகொள்ளாம இருக்க முடியும்? கண்டுகொள்ளாமல் இருப்பதல்ல இது பலவீனம். நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. எப்படி கடந்து போவீங்கன்றான், தொடர் தாக்குதல் வருது இல்ல. அம்மா அம்மா, இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போம்டா, பேசிட்டு போய் வாயில அறிவீங்களா? இந்த மெத்தட் இந்த மேட்னஸ், கண்டிப்பா இந்த 12 நாள்ல நடந்த விஷயங்கள் திமுகவை கம்ப்ளீட் டேமேஜ் பண்ற வேலை நடக்குது. ஏன் வேலை உங்களுடைய மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது தான் என்னுடைய வேலை. இந்த மாதிரியான ரைட்ஸ் பாஜக திமுகவை மிரட்டுவதற்கு பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு அதுவும் இருக்கலாம். எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிஜேபியோட நோக்கம் தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்கறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்திய வரலாறுல இல்லை, உலக வரலாறுலேயே மோசமான கரப்ட் ஊழல் மலிந்த கட்சி பிஜேபி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஊழலின் மொத்த வடிவம் பிஜேபி. ஊழலை பத்தி பேசுறதுக்கான எந்த தார்மீக தகுதியும் பிஜேபி கிடையாது. வரப்போகுது ரெண்டாம் ஆண்டுக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறீர்கள் என்றால், வெறுமனே வந்து இந்த திராவிடம் ஒன்றியம் கீழடி இந்த பெருமை பேசி எல்லாம் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப இங்க இருக்க பல மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து பேசும்போதும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சில அதிகாரிகள்னு சொல்றீங்க, அந்த அதிகாரி யாரு, என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது சிஎம்க்கு தெரியலையா? அதாவது இதெல்லாம் ஒரு கட்டத்துல வெடிச்சு சதுரங்க. எனக்கு மூலம் தாங்க, மூலனா ஆபரேஷன் பண்ணணும் குரங்கு, அப்படியே வச்சுட்டு தெரியாத வெடிச்சிட போகுது. யாரு என்ன சம்பந்தப்பட்டவங்க, யார் இந்த அரசை வழி நடத்துறா அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம நேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் ஆரம்பிச்சதே இவங்க ஆட்சியில தான். 1969 ஆரம்பிச்சு 76 வரைக்கும் அநியாயம் பண்ணிருக்காங்க கரப்ஷன்ல. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் ஃபூல், அவ நம்மள கலாய்க்கறானா? கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். சோ கரப்ஷனுக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான் பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தை தான். ஸோ ஆர்எஸ் பாரதி அவர்கள் அனுப்பிச்ச இந்த லீகல் நோட்டீஸ் சரி, இவங்களை கொஞ்சம் ஒரு ஆட்டி பார்க்கலாம், ஒரு பயப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா, இன்னும் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட ஆணித்தனமா அதே விஷயத்த சொல்றாரு. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள், வெட்டுவானோ. திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவரோட லீகல் நோட்டீஸில் சொல்லியிருக்காரு, சார் இவர் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன்லாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக இல்லை, அது கொஞ்சம் வேகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரைபியூனலாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இதை கொண்டு போய் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம், ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் பேசிக் ஒர்க் பண்ணிட்டு தான் அது பண்ணியிருக்கோம். சும்மா இருந்தோன்னு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க, எதிரி இங்கே உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.